அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தினம் ஒரு திருக்குறள் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க போவது 32வது அதிகாரமான இன்னாசெய்யாமை, அதாவது யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது இந்த அதிகாரத்தின் நிறைவு குறளான 320வது குறட்பா. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அதாவது துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவர்களுக்கே சென்று சேரும். நாம் நன்றாக இருக்க வேண்டும், துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருந்தாலே போதுமானது. இதே கருத்தைத்தான் பல்வேறு வடிவங்களில் மாற்றி மாற்றி கூறுகிறார் வள்ளுவப்பெருந்தகை, அதுவும் ஒரே அதிகாரத்தில். இதற்கு முன்னரும் பல குறள்களில் இதே கருத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம். சரி, இந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரை நம்மோடு ஒரு கேள்வி பயணித்து வருகிறது. வள்ளுவர் பல நெறிமுறைகளை கூறுகிறார், ஆனால் அவையெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? இது குறித்து சிந்திக்கும் போது பட்டாம்பூச்சி விளைவை பற்றியும் நாம் அறிதல் வேண்டும். ஒரு சிறு பட்டாம்பூச்சியின் சிறகசைப்பு பெரும் ஆழி பேரலைக்கு வித்திடலாம். கேட்பதற்கு மாயாஜாலம் போல தோன்றினாலும் நடப்பதென்னவோ அதுதான். இங்கு நடக்கும் ஒரு சிறிய மாற்றம்தான் நாளை பெரிய விளைவை ஏற்படுத்துகின்றது. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்கிறார் நியூட்டன். அதற்காக இப்போது நான் ஒரு எறும்பை கொன்றால் நாளை அதே எறும்பு வந்து என்னை கொல்லுமா என்று கேட்கக்கூடாது. அங்கே நடப்பது என்னவென்றால், நாம் செய்கின்ற அந்த சிறிய தவறு பல்வேறு வடிவங்களை பெற்று பல சுழற்சிகளுக்கு பின்னர் பல உருவங்களை பெற்று உருமாறி நாளை பெரும் துன்பமாக நம்மை வந்து தாக்குகின்றது. பல நேரங்களில் ஏன் அனுபவிக்கிறோம், எதற்கு அனுபவிக்கிறோம் என்றே தெரியாமல் நாம் பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உண்மையை ஆராய்ந்தால் அந்த துன்பங்களுக்கு காரணம் முன்னெப்போதோ நாம் செய்த சிறு தவறாகத்தான் இருக்கும். வள்ளுவனின் நெறிகளையெல்லாம் நடைமுறையில் புகுத்தும் போது பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நாளைக்கு வரப்போகிற அந்த பெரிய துன்பத்தை தடுக்கணும்னா இன்னைக்கு நாம் செய்கிற இந்த சின்ன தப்பை சரி செஞ்சிட்டாலே போதும். சொல்லாலும் செயலாலும் வலிமையாலும் வாய்மையாலும் கூட நாம் மற்றவர்களை சிறு சிறு இடங்களிலும் துன்பத்திற்குள்ளாகாமல் பார்த்து கொண்டால், சிறிய தவறுகளை தவிர்த்தாலே நாளை வரும் பெரிய துன்பங்களிலிருந்து நம்மை நாமே காத்து கொள்ள முடியும். சிறிய சிறிய மாற்றங்கள் தான் நாளை பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு வித்திடும். சிறு துளி பெருவெள்ளம். எனவே இன்றிலிருந்தே சிறிய சிறிய மாற்றங்களை தொடங்குவோம். வள்ளுவன் கூறும் நெறிமுறைகளை எல்லாம் நடைமுறையில் பயன்படுத்துவோம். சிறு துளி பெருவெள்ளம். நன்றி, வணக்கம்.